Hi friends, இன்னைக்கு நம்ம நிவ்யா ஃபுட் மேக்கர்ல என்ன கொண்டு போறோம்னா பாதாம் டேட்ஸ் மில்க் ஷேக். இது வந்து ரொம்ப நல்லது. இது ஓகே ஓகே குழந்தைகளுக்கு நல்லது. இது அம்மா இன்னைக்கு வந்து இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். ரெண்டே ரெண்டு இன்கிரிடியன்ட்ஸ். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஹெல்தியானது. இது வந்து குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கவங்க, ரொம்ப வீக்கா இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மில்க் ஷேக் வச்சு நீங்க தினமும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஆரோக்கியமா இருப்பாங்க. அதே மாதிரி பெரியவங்களும் எல்லாருமே சாப்பிட்டுட்டு வரலாம். காலையில நம்ம வந்து அவங்களுக்கு வெறும் பால் குடுக்கறதுக்கு பதிலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா டேட்ஸ் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் பாதாம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு மில்க் ஷேக் மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆரோக்கியமாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். நம்ம அதுல வந்து நம்ம டேட்ஸ் எல்லாம் போடும் போது தனியா அதுக்கு நம்ம சுகர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா மில்க் ஷேக் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹெல்த்தியான மில்க் ஷேக்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பாதாம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஏழு பீஸ் பாதாம் எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா டேட்ஸ். இதுல வந்து அந்த சீட்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன், ஊற வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கிற அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் இந்த எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தேவையான அளவு இது போதும், பாதாமும் நம்ம டேட்ஸும் போதும். ஆனா இது பெரியவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா சின்ன குழந்தைங்களா இருந்துதானா, 5 வயசுக்கு கீழே 4 வயசு 3 வயசு குழந்தைங்களா இருந்துதானா, நீங்க என்ன பண்ணணும்னா 3 பாதாம் எடுத்துக்கோங்க. 3 பாதாம் எடுத்துட்டு இதுல 3 அளவுக்கு டேட்ஸ் எடுத்துக்கோங்க, போதும். பெரியவங்களுக்கு இது ஓகே, சின்ன குழந்தைங்களுக்கு நீ அளவு கம்மி பண்ணிக்கோங்க. ஆனா பால் வந்து ஒரு கிளாஸ் அதே அளவுக்கு பால் ஓகே. அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இது வந்து பாத்தீங்கன்னா மில்க் ஷேக் தேவையான பொருட்கள் சொல்லி பாத்துட்டோம். இது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறதா இருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பாக்கலாம். நம்ம பால் வந்து பாத்தீங்கன்னா அடுப்புல வச்சுட்டு நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடாகி பொங்கி வரட்டும். பாருங்க, நல்லா வந்து பால் வந்து காஞ்சு நல்லா பொங்கி வந்துருச்சு. நம்ம இப்ப வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து கீழே இறக்கிடலாம். கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணோம்னா இந்த காஞ்ச பால்ல இருந்து பாருங்க நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு இதுல தனியா எடுத்திருக்கேன். இது ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த டேட்ஸ் எல்லாம் அதுல வச்சு ஊற வச்சிடணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊறிட்டு நமக்கு மில்க் ஷேக் பண்றதுக்கு நல்லா மசிஞ்சு நல்லா இருக்கும். இல்லைன்னா அது வந்து பாத்தீங்கன்னா டேட்ஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும், இல்லைன்னா ஊராது. நம்ம பால்ல வந்து அப்படியே 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடணும். மிச்சம் இருக்க இந்த பால் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுதான் நான் மில்க் ஷேக் பண்ண போறேன். நீங்க கொஞ்சம் சூடா வேணும்னாலும் நீங்க அதுக்கப்புறம் இது நல்லா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இல்ல ரெண்டு சேர்த்து அரைச்சிட்டு இந்த பாலை லைட்டா சூடு பண்ணி நீங்க கலந்துக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்லுன்னு வேணும்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் கூலா இருக்கிறதுக்காக நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இது ஊறு ரெடி ஆகும் போது இது வந்து 1/2 மணி நேரம் அப்படியே வந்து இந்த டேட்ஸ் பால்ல ஊறிட்டு இருக்கணும். இது வந்து இப்போ அடுத்து இருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு பாதாம் இருக்கு. இந்த பாதாம் என்ன பண்ணணும்னா இதுவும் அதே அளவு ஒரு 1/2 மணி நேரம் நமக்கு தண்ணியில நல்லா ஊறணும். அப்பதான் இந்த தோல் நமக்கு எடுக்க முடியும். இந்த தோலோட நம்ம பால் வச்சு நம்ம மில்க் ஷேக் பண்ண முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தோலை எடுத்ததுக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஒரு 1/2 மணி நேரம் நீங்க ஊற வச்சீங்கன்னா போதும், இந்த தோல் நல்லா கம்ப்ளீட்டா எடுத்துட்டு வந்துடும். நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் இந்த பாதாம் ஊறுறதுக்கும் இந்த டேட்ஸ் வந்து பால்ல ஊறுறதுக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் நான் இந்த பால் வந்து ஒரு கிளாஸ்ல எடுத்து நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நான் கொஞ்சம் கூலாவும் சாப்பிடலாம், இல்லைனாலும் வெது வெதுப்பான சூடோடவும் சாப்பிடலாம். மேக்சிமம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது லைட்டான சூடோட கொடுங்க. நீங்க கூலா வேண்டாம், இல்ல கூலா சாப்பிடணும் நினைக்கிறவங்க நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம 1/2 மணி நேரம் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இது வந்து ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்ப இந்த தோல் வந்து நீங்க போய் உரிச்செடுத்தாவது வந்துடும். இது நல்லா பாருங்க, இது நல்லா ஊறிட்டு இங்க பாருங்க சூப்பரா நல்லா ஊறிடுச்சு. இப்ப நான் தோல் எடுத்து காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி நல்லா உரிச்சு எடுத்துட்டேன். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு இங்க நல்லா ஊர்ன டேட்ஸ் எல்லாம் இதுல போட்டு நம்மளோட இந்த உரிச்ச பாதாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடணும். நல்லா அரைச்சிருங்க, அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க.
இந்த மாதிரி நான் நல்லா அரைச்சிட்டேன். இப்போ ஒரு கிளாஸ்ல நான் மாத்தி காட்டுறேன். நான் இந்த கிளாஸ்ல இப்போ ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிருக்கிற மிச்சிருக்க பால் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்க நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பாருங்க நம்மளோட ஹெல்த்தியான மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. பாதாம் நம்மளோட டேட்ஸ் போட்டு பாருங்க இந்த மாதிரி நம்மளோட ஹெல்த்தியான மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இந்த மாதிரி பாதாம் நம்மளோட பாதாமும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா டேட்ஸும் வச்சு ஒரு பாலோட ஒரு மில்க் ஷேக் வச்சு இந்த மாதிரி நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். வீட்டில் கிட்ஸுக்கும் கொடுங்க, எல்லாருமே சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் நான் மீட் பண்றேன். ஓகே பாய்.